ஒரு படம் பண்ணிட்டு வாங்க, ஒரு படம் பண்ணிட்டு போனால் அந்த படம் பெரிய ஹிட் இல்லையே அப்படிம்பாங்க. கர்மாந்திரத்துக்கு எதுக்கு அவங்கக்கிட்ட போகணும்? பெரிய நடிகராக இருக்கணும், இல்லை பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் விளம்பரம் தட்டி எடுக்கணும். மூணாவது நான் சொன்னேனே, ஏதாவது அந்த படத்தை பற்றி கான்ட்ரவர்சி, எல்லாமே ஜாதி மதம் இனம் எல்லாத்தையுமே பொழப்புக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. 100 வருஷம் கழித்து படம் பார்த்தா கூட இந்த படம் வந்து ஒரு கருத்துள்ள படம் அப்படின்னு சொல்லணும். 100 கோடியை வச்சு நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லணும். நான் வாழை படம் பார்த்தேன், எதுக்கு இது தேவையில்லையே, இது எல்லாருக்கும் உகந்த படமாக ஆக்குறத விட்டு போட்டு எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வேளை அதை பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த படத்தை பற்றி எங்கே பார்த்தாலும் பேச்சு பொருளாக இருக்குது. எதுக்கு ஒருவேளை அதை கலந்ததுனால தானோ? நாதஸ் மீனியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, பழகிய நாட்கள் 3 மனிதன் அப்படின்ற ஒரு படத்துல ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2வது படத்துல நீங்களே ஆக்ட் பண்ணிருப்பீங்க ஹீரோவா, அது ஏன் சார்? அது பெரிய காமெடிங்க. என்னன்னா, ஒரு 10 பேரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன். ஏன்னா அந்த நடிப்பு ஆர்வத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நடிக்க வச்சேன். ஆனால் எல்லாமே வந்து நான் வந்து எப்படின்னா, 10 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறவன். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 சீன் 4 சீன் தட்டுறது. ஏன்னா நான் சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறவன். ஆனால் அது நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த லெவலுக்கு நம்ம நான் எதிர்பார்க்குற லெவலுக்கு வரலை. 2வது 2-3 டேக் எடுக்கிறாங்க, பட்டு பட்டுன்னு அடிக்க தெரியலை, பட்டு பட்டு ஒரே டேக்கில் முடிச்சு போகணும். அப்போ ஒருவேளை என் கண்ணுக்கு வந்து மாட்டலையோ என்னமோ தெரியலை. ஒரு 10 பேரை நானும் செலக்ட் பண்ணி எனக்கிட்ட சேட்டிஸ்ஃபைடு ஆகலை. சரி, எதுக்கு நம்ம இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு நம்மளே நடிச்சுடலாம். ஏன்னா அந்த கதையின் கேரக்டர் ஒரு குடியார கேரக்டரு, ஒரு சாதாரண ஒரு கிராமத்து டெய்லரு, அதுக்கு சரியாக நம்ம பொருந்துவோமே, நம்மளே நடிச்சுட்டு போயிடுவோமே, எதுக்கு நம்ம கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு தேடணும் அப்படின்ட்டு நானே இறங்கிட்டேன். இன்னொரு விஷயம், இதுக்கு நடிகரை போடலாம்னு நினச்சேன். ஆனால் நடிகர்களை போடலாம் அப்படின்னா சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன சாதாரண ஒரு ஆக்டர், இப்போ ஒரு காளி வெங்கட் அவரை கூட எடுத்துக்கங்களேன், அவரை எடுத்தால் கூட அவருக்குன்னு ஒரு சன்மானம் நான் கொடுக்கணும். அப்போ அந்த சன்மானம் போது ஒரு 5-10 லட்சம் ரூபா வரும். நான் எடுக்கிறதே 60-70 லட்சம் ரூபா பட்ஜெட்டு. இதில் நான் எங்கே அந்த 10 லட்சம் நம்ம சுமையை எங்கே போய் வைக்கிறது? அதனால் வந்து நம்மளே நடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நடிச்சது. ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா சார், அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? எப்படி இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை இருக்குது, நடிக்கிறீங்களா அப்படின்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? இந்த கதையை பொறுத்த வரைக்கும், 3வது மனிதனை பொறுத்த வரைக்கும் நான் முதல் கதை கிட்டத்தட்ட என்னுடைய முதல் கதை பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு. அது வந்து பெரிய நடிகர்கிட்ட சொல்லி, பெரிய ஒரு குரூப்புக்கிட்ட சொல்லி, எல்லாமே வந்து முயற்சி எடுத்து அவங்க வந்து பண்ணலை. பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுலேயும் சில அரசியல்கள் தான். ஏன்னா சினிமாவும் சரி அரசியலும் சரி, அதில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அனுசரித்து போகணும். சில விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம போகிறதில்ல வர்றதில்லை. அதனால என்னென்ன இப்போ நடிகர்கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிருக்கீங்க சார், அதான் சொல்ல முடியுமா? அது வேண்டாம். ஏன்னா எந்த நடிகர்கள்ட்ட போனாலும் ஒரு படம் பண்ணிட்டு வாம்பாங்க, ஒரு படம் பண்ணிட்டு போனால் அந்த படம் பெரிய ஹிட் இல்லையே அப்படிம்பாங்க. இந்த கர்மாந்திரத்துக்கு எதுக்கு அவங்கக்கிட்ட போகணும்? அதனால் நம்மளே வந்து எதுவாக இருந்தாலும் இந்த சினிமாவில் சாதிக்க நம்மளே முயற்சி எடுப்போம் அப்படின்னு நானே முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாக்யராஜ் சார், அவர் உங்கள் படத்தை நடித்தார், அது அவர் எப்படி சார் ஒத்துக்க வச்சிங்க? அவர்கிட்ட போய் நான் வந்து, சார் ஒரே ஒரு விஷயந்தான் சார், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படம் வந்து சொந்தமாகவே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு படத்தை தியேட்டர் வரைக்கும் ரிலீஸ் பண்ணேன். அந்த படம் எனக்கு ஓரளவு ஓகே போட்ட அசல் வந்துச்சு. அதாவது எப்படின்னா, தியேட்டரில் இல்லை, டிஜிட்டல் சோசியல் மீடியா டிஜிட்டல் இதில் யூடியூப்பு இந்த மாதிரி வருமானங்கள். அப்போ அவரே ஆச்சரியப்பட்டார். அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு கூட்டு முயற்சியில் என்னுடைய நண்பர்கள் ஆடிட்டர் ராஜகோபாலன், ஞான உதயம், இவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னு அப்படி யோசிச்சார். சரி, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க,
அதுக்கு பிறகு நம்ம சந்திப்போம் அப்படின்னாரு. சரின்ட்டு ரெண்டு நாள் டைம் எடுத்து கதையை சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் கதையை சொன்னேன். கதை ஏன்னா எனக்கே ஒரு நடுக்கம், ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எனக்கு அவர்கிட்ட கதை சொல்லி திருப்திப்படுத்துறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. அப்பா எப்படியாவது அவரை ஓகே பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு தைரியத்தை வரைச்சி வச்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட அப்படி. ஏன்னா நான் ஒரு ஒரு மனசில் சின்ன வயசில் படிச்சிருக்கேன், நீ மேடையில் பேசும்போது கீழே இருக்கிறவங்களை பூரா முட்டால் நினச்சி பேசு, அப்போ தான் உனக்கு ஒரு தைரியம் வரும். கீழே இருக்கிறவங்களை அறிவாளின்னு நினச்சி பேசுனீங்கன்னா நீ பயந்துருவ, நீ முட்டாளாயிருவ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தேன். அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பாயிரா சார் வச்சுக்கிட்டு நான் கதையை சொன்னேன், ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி நடுங்கினோம்னா கதையே உழன்றோம். அப்போ சொல்லும்போது கதையை கேட்டுட்டு சரி ஓகே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து டேட் எப்பப்போ வேணும் என்னென்ன இது வேணும் அப்படின்னு கேட்டார். அப்பயே நான் நினச்சிக்கிட்டேன் அப்பா கதை பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த கதைக்குள்ளே அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு கன்சல்ட் பண்ணார் பண்ணி ஒவ்வொரு, அதாவது என்னுடைய டயலாக்கே வந்து அவர் இந்த மாதிரி பண்ணுங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணி, அவர் கூட நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ இது அதுவும் பெரிய விஷயம்தான். ஏன்னா அவர் கூட நடிக்கிறது ஏன்னா பட்டு பட்டுன்னு ஒரு டேக்கில் முடிக்கக்கூடிய ஒரு ஆள் எவ்வளோ பெரிய அனுபவசாலி. அப்போ அவர் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி இந்த டயலாக் இப்படி பேசுங்கன்னு டயலாக்லாம் கொஞ்சம் எழுதியும் கொடுத்தாரு. அப்படி தான் அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஏன் உங்களோட படம் வந்து தியேட்டரில் ஓடலை அப்படின்ற ஒரு ரீசன் என்ன சார் நினைக்கிறீங்க? மேடம் ஒரே ஒரு விஷயம்தான், திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இன்னைய பொழுது தியேட்டர் நிலைமை என்ன அப்படின்னா ஏதாவது ஆடியன்ஸை எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது படம் பார்க்க வைக்கணும். ஒன்று பெரிய நடிகராக இருக்கணும், இல்லை பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் விளம்பரம் தட்டி எடுக்கணும். மூணாவது நான் சொன்னேனே ஏதாவது அந்த படத்தை பற்றி கான்ட்ரவர்சி, இந்த மூணு இருந்தால் இல்லை குத்துப்பாட்டு, ஒரு பட்டி தொட்டியெல்லாம் குத்துப்பாட்டு, இந்த நாலு தான் தியேட்டருக்கு வர்றான். படம் சின்ன படங்கள் சின்ன கதைகள் இதெல்லாம் வந்து யாரும் தியேட்டர் பக்கமே வர்றது கிடையாது. யூடியூப்பில் பார்த்துக்கலாம், ஓடிடிவியில் பார்த்துக்கலாம், அப்படி தான் போயிடுது இன்றைக்கி. ஏன்னா அது வந்து ஆடியன்ஸ் தப்பா இல்லை சினிமா எடுக்கிற எங்கே தப்பா என்னன்னே ஒன்றும் புரியலை. நீங்கள் உங்கள் படத்தை இதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தால் நம்ம இனிமேல் வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிருது உண்டா? இல்லை இதுக்கப்புறம் உள்ள படத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா விளம்பரம் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை விளம்பரம் ப்ரொமோஷனுக்கெல்லாம் வழி இல்லை, ஏன்னா ஒரு படத்தை எடுத்து அதை தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கே விழி பிதிங்கி போகுது. எங்கே நம்ம ப்ரொமோஷனுக்கு விளம்பரத்துக்கு செலவு பண்ணுறது? என்னென்னா ஏதாவது கான்ட்ரவர்சி ஆக்கலாம். இன்றைக்கி தான் எல்லாமே ஜாதி மதம் இனம் எல்லாத்தையுமே புழப்புக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் ஏதாவது பொழப்புக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி ஏதாவது பண்ணா ஒளியே தான் இல்லையா. பெஸ்ட்டு வழி பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ற மாதிரி ஒரு குத்துப்பாட்டை போ வச்சுக்கிறணும். வச்சுட்டோம்னா படம் தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வர வச்சிடலாம். அதெல்லாம் மீறிங்க ஒரே ஒரு விஷயங்க போதுங்க எனக்கு, என்ன தெரியுங்களா, தியேட்டரில் இப்போ 100 கோடி 50 கோடின்னு நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்கு நான் போட்ட காசு டிஜிட்டல் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதுலையே வந்துடுதுங்க. நான் போட்ட காசு 60 லட்சம் 70 லட்சம் போடுறேன், அந்த காசு இதுலையே வந்துடுது. உதாரணத்துக்கு பழகிய நாட்கள் வந்து 45 லட்சரூபா நான் பண்ணுது. இன்றைக்கும் பார்த்துக்குங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் யூடியூப்பில் மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் எல்லாமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரியில் பார்க்க பார்க்க தான் டிஜிட்டல் நம்ம காசு தானே, ஷேரிங் நம்ம போட்டு விட்டோம்னா ஷேரிங்கில். இன்றைக்கி யூடியூப் மீடியாவிலையும் ஃபேஸ்புக் மீடியாவிலையும் நமக்கு நல்ல கண்டென்ட் நல்ல படங்கள் இருந்தால் நம்ம போட்ட காசை எடுத்துடலாம். தியேட்டரில் ஓடிச்சு அப்படின்னா பல கோடியை சம்பாதிக்கலாம், இதை போட்ட காசை எடுக்கலாம். என்னங்க 100 கோடி 200 கோடி? நான் வந்த தொழிலில் ஒரு மக்களுக்கு நல்ல படத்தை கொடுத்தேன், அந்த படம் வந்து நஷ்டமடையாமல் போகிறேன். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் 50,000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அந்த 50,000 ரூபா கிடைச்சா போதும் எனக்கு. நான் 50 கோடி 100 கோடி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, நான் பிடிச்ச தொழிலை நான் செய்கிறேன். அந்த பிடிச்ச தொழிலை செஞ்சு அந்த அதில் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், அதை செய்கிறேன். என் படத்தை பார்த்துக்குங்க,
யார் இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஏப்ப 100 வருஷம் கழிச்சு படம் பார்த்தா கூட இந்த படம் வந்து ஒரு கருத்துள்ள படம் அப்படின்னு சொல்லணும். 100 கோடியை வச்சு நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. போதும், வாழ்க்கையில் நம்ம பிடிச்ச தொழிலையும் மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஏதோ நம்மளால முடிஞ்ச நல்லதையும் சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தா போதும். என்ன சொல்றீங்க? இப்போதைக்கு வந்து எப்படி சார் சினிமா மாறி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்? சினிமா வந்து மாறி இருக்குங்கிறத காட்டிலும் மாத்திட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா, அதான் நான் சொன்ன இந்த நடிகர்கள் இருந்தால் தான் ஆடியன்ஸ் வர்றாங்க. நல்ல படங்கள், நல்ல கதைகள் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியலை. அந்த ஏன்னா இன்னைக்கு தியேட்ரு இன்னொரு விஷயம், தியேட்ரு விலையும் ஜாஸ்தி. அவ்வளோ தியேட்டரில் அவ்வளோ டிக்கெட் விலையெல்லாம் வச்சா எப்படிங்க வர முடியும்? அதான் நான் சொன்னேன், ஒரு பஞ்சாயத்துக்கு போனப்போ ஒரு போலீஸ் ஏட்டு, அந்த அம்மா என்ன சொல்கிறீங்க, என் குடும்பத்தோட படம் பார்க்க போனேன், 5000 ரூபா 10000 ரூபா செலவாகுது, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டே கலெக்ஷனே 10000 ரூபா தான் அப்படிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஓடுற பெரிய பெரிய படங்களுக்கு பெரிய பெரிய அமௌண்ட்டை வைக்கலாம். எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு தியேட்டரில் வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட்ஸை டிக்கெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணால், ஒருவேளை எங்கள் சின்ன படங்கள்லாம் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் யார் பேசுவா? இங்கே பூனைக்கு யார் மணி கட்டுவாங்கிற மாதிரி ஒரு அதுக்கு வழி இல்லை. அது அவங்கவுங்க எப்படின்னு போராடி ஜெயிச்சுக்கிட்டா தான். ஆனால் இப்போதைய இப்போ சினிமா வந்து ஜாதி பேஸ் பண்ணி ரொம்ப போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதுதான் சொல்கிறேனே, இன்னைக்கு பிழைக்கணும், வாழணும், அதுக்கு வந்து இனம், ஜாதி, மதம், இன்னும் என்னென்ன இருக்கோ, லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கல் ஆகி போச்சு. எல்லா அவன் ஒரு இப்போ உதாரணத்துக்கு தப்பாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ கூட ஒரு எக்கனாமிக்கல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அது மாதிரி ஆனால் அதை வந்து பயன்படுத்தலாம், வேணான்ல. ஆனால் அதை திரும்ப திரும்ப சில ஆட்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயங்கள். ஏன்னா ஒரு கலையை வந்து கலையோட்டமாக தான் பார்க்கணும். இப்போ இது நான் பேசுனா தப்பாக போகுமான்னு தெரியலை, இருந்தாலும் சொல்கிறேன். நான் வாழைப்படம் பார்த்தேன். வாழைப்படம் பார்க்கும்போது அப்படியே வந்து சின்ன வயசில் அவங்க வாழை சுமந்தாங்க. நான் வந்து எங்கள் ஊரில் பருத்தி பஞ்சாரம் சுமந்து ஒவ்வொரு பஞ்சாரத்துக்கும் இவ்வளோ பைசான்னு இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு பருத்தியை போய் எடை போட்டு பஞ்சாரத்தில் போடுவாங்க, பஞ்சாரத்தை சுமந்துட்டு போய் அந்த குடோனில் போடுவோம். அப்போது ஒவ்வொரு பஞ்சார சுமக்கு காசு. 6 மணிக்கு 5:30 மணிக்கு நான் படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் பஞ்சாரம் சுமந்து, அதுக்கு பிறகு 8 மணிக்கு போ மேலே அதே மாதிரி தான். நான் அந்த விளக்கு வச்சு தான் படித்தேன். அப்போ எனக்கு கரண்ட் இல்லை, விளக்கு வச்சு தான் படி. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு வாழ்வியலாக எனக்கு காட்டியிருக்காரே அப்படின்ட்டு வந்துச்சு. ஆனால் அதுலேயும் சில அந்த இதெல்லாம் கலக்கும்போது அப்போ வந்து சின்ன ஒரு வருத்தம் வருது. எதுக்கு இது தேவையில்லையே, இது எல்லாருக்கும் உகந்த படமாக ஆக்குறத விட்டு போட்டு எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு வேளை அதை பண்ணதுனால தான் இன்னைக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை பற்றி எங்கே பார்த்தாலும் பேச்சு பொருளாக இருக்குது. எதுக்கு? ஒரு வேளை அதை கலந்ததுனால தானோ அப்படின்னு. ஏன்னா அதை கலக்காமல் இருந்திருந்தா உன்னோட 10/11 போயிருந்துருக்குமோ? ஏன்னா அப்படி தான் இருக்குது. அதனால் சினிமாவுடைய போக்கு எப்படின்னு சொல்ல முடியலை. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். டாடா, ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ், ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ்.